ஏஸ் இட் பிரில்லியன்ட் என்னும் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் வீடியோவை பார்க்கும் போது வீடியோவுக்கு கீழே உள்ள சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விடவும். மாணவர்களே, இன்று நாங்கள் பார்க்க போவது தரம் 8 நான்காம் அலகாகிய திசை கொண்ட எண்கள் எனும் அலகை பற்றியதாகும். திசை கொண்ட எண்களை பற்றி நீங்கள் தரம் 6 தரம் 7லும் கற்றிருக்கின்றீர்கள். அதாவது எண் கோட்டை பயன்படுத்திய வார திசை கொண்ட எண்களை கூட்டுவது கழிப்பது என்ற விடயங்கள் பற்றி நீங்கள் படித்திருக்கின்றீர்கள். மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், ஒரு எண் கோடொன்றில் பூச்சத்துக்கு வலது பக்கமாக நேர் எண்களும் பூச்சத்துக்கு இடது பக்கமாக மறை எண்களும் எழுதப்படும். மறை எண்களுக்குரிய குறியை நாங்கள் கட்டாயம் போட்டு காட்ட வேண்டும். நேரெண்களுக்குரிய நேர் அடையாளத்தை நாங்கள் போட்டு காட்டாவிட்டாலும் பிழை இல்லை. ஆகவே நாங்கள் ஒரு இலக்கத்திற்கு முன்னால் எந்த ஒரு குறியும் இல்லாமல் இருந்தால் அதனை நேரெண்ணாகத்தான் நாங்கள் கொள்வோம். ஆனால் மறையின் அவ்வாறில்லை, நீங்கள் குறியை கட்டாயம் போட்டு காட்ட வேண்டும். ஆகவே பாருங்கள், பூச்சத்துக்கு வலது திசையில் செல்லும் போது நேரெண்களும் பூச்சத்துக்கு இடது திசையில் செல்லும் போது மறை எண்களும் காணப்படுகின்றன. ஆகவே நாங்கள் குறிக்கு ஒத்த திசையை வரையறுத்திருக்கின்றோம். நேர் என்ற குறிக்குரிய திசை வலது ஆகும், மறை என்ற குறிக்கு குறிக்குள்ள திசை இடது ஆகும். அதாவது திசை என்ற பக்கம் வல பக்கமாகும், மறைக்குரிய பக்கம் திசை இடது பக்கம் ஆகும். தற்போது நாங்கள் முதலாவதாக திசை கொண்ட எண்களை எண் கோட்டை பயன்படுத்தி எவ்வாறு கூட்டுவது மற்றும் எண் கோட்டை பயன்படுத்தி எவ்வாறு கழிப்பது என்று பார்ப்போம். இது முதலாவது விடயம். அதிலும் நாங்கள் திசை கொண்ட எண்களை பயன்படுத்தி எண் கோட்டை பயன்படுத்தி எண்களை கூட்டும் முறையை படிக்க போகிறோம். முதலாவதாக பாருங்கள் மாணவர்களே, நேர் மூன்றையும் கூட்ட வேண்டும் நேர் இரண்டுடன். நாங்கள் இந்த கூட்டலை செய்யும் போது நன்றாக கவனியுங்கள், இந்த கூட்டலை செய்யும் போது நாங்கள் முதலாவது இருக்கும் அந்த எண்ணை தொட வேண்டும். முதலாவது இருக்கும் என்னென்ன? நேர் மூன்று. இந்த நேர் மூன்றில் கையை வைத்து நாங்கள் ஒரு புள்ளியை இடுவோம். புள்ளியை இட்டு பிறகு நாங்கள் கூட்ட வேண்டும் நேர் இரண்டை. இப்போது நாங்கள் பார்க்க வேண்டும் இரண்டாம் இலக்கத்துக்குரிய, முதலாவது நாங்கள் கையை வைத்தோம், முதலாவது முடிந்து விட்டது, இரண்டாம் இலக்கத்துக்குரிய குறியை நாங்கள் அவதானிக்க வேண்டும். நேர் ஆகும், ஆகவே நேரின் திசை வலது. எனவே நாங்கள் வலது பக்கத்தால் இரண்டு அலகுகள் தாவ போகின்றோம், அதாவது பாய் போகின்றோம். பாருங்கள், இங்கு நேர் நேர் இரண்டு, ஒன்று இரண்டு, மூன்றுக்கு பிறகு பாருங்கள் ஒன்று இரண்டு, வலப்பக்கமாக, இடப்பக்கமாக அல்ல, வலப்பக்கமாக இரண்டு அலகுகள் நான் பாயப்போகின்றேன். ஒன்று இரண்டு, ஆகவே நான் நேரடியாக ஐந்திற்கு போகிறேன் இரண்டு அலகுகள் தாண்டி. நீங்கள் இவ்வாறு போக வேண்டும். போகும்போது அம்புக்குறியினால் நீங்கள் பாயும் திசையையும் காட்ட வேண்டும். நீங்கள் இடப்பக்கமாக பாய்வீர்களாயின் இடப்பக்கத்துக்குரிய திசையை காட்ட வேண்டும். இப்போது நீங்கள் போய் இறுதியாக நீங்கள் இந்த விழுந்த இந்த இலக்கம் என்ன என்று பார்க்க வேண்டும். நேர் ஐந்து. எனவே உங்களது விடையானது நேர் ஐந்து ஆகும். இவ்வாறே இன்னும் ஒரு உதாரணம் பாருங்கள் மாணவர்களே, நேர் மூன்றுடன் கூட்ட வேண்டும், இது நாங்கள் கூட்டல் பார்க்கிறோம், கூட்ட வேண்டும் மறை இரண்டை. முதலாவதாக இருக்கின்றது நேர் மூன்று. ஆகவே நாங்கள் நேர் மூன்றில் எங்களது கையை வைக்க வேண்டும், அதனுடன் கூட்ட வேண்டும் மறை இரண்டை. மறைக்குரிய திசையை பாருங்கள் மாணவர்களே, இடது. ஆகவே நாங்கள் இடப்பக்கமாக இரண்டு பாய்ச்சல்கள் பாய வேண்டும். ஒன்று இரண்டு, ஒரே அடியாக நாங்கள் பாய்வோம். பாயும் திசையை நாங்கள் குறிக்க வேண்டும். நாங்கள் இவ்வாறு வைத்தால் எங்களது விடை பிழையாகும். ஏனென்றால் நாங்கள் ஒன்றிலிருந்து மூணுக்கு ஒன்றை நோக்கி நாங்கள் பாய்ந்தோமா என்று தெரியாது. ஆகவே கட்டாயம் இந்த அம்புக்குறி மூலம் திசையை நீங்கள் காட்ட வேண்டும். ஆகவே இப்போது நீங்கள் போய் விழுந்த இடம் ஒன்று, அதாவது நேர் ஒன்று. நீங்கள் ஒன்று என்று போடலாம் அல்லது நேர் ஒன்று என்று போடலாம். இதுவே திசை கொண்ட எண்களை எண் கோட்டை பயன்படுத்தி நீங்கள் கூட்டி காட்டும் முறை. உங்களிடம் வினாக்களில் இவ்வாறு கேட்கப்பட்டால் நீங்கள் இவ்வாறு எண் கோடு வரைந்து இந்த விதமாக காட்டினால் போதுமானது.
அடுத்ததாக நாங்கள் திசை கொண்ட எண்களை எண்கோட்டை பயன்படுத்தி எவ்வாறு கழிப்பது என்று பார்ப்போம். திசை கொண்ட எண்களை எண்கோட்டை பயன்படுத்தி கழித்தல். முதலாவதாக நேர் மூன்றில் இருந்து கழித்தல் வேண்டும் நேர் இரண்டை. எவ்வாறு கழிப்போம் என்று நாங்கள் பார்ப்போம். முதலில் நாங்கள் கூட்டலில் செய்தவாறு முதலாம் எண்ணில் நாங்கள் எங்கள் கையை வைக்க வேண்டும். முதலாவது இலக்கம் நேர் மூன்று. ஆகவே நாங்கள் நேர் மூன்றில் புள்ளியை குறிக்க வேண்டும். பிறகு கழித்தல் வேண்டும் நேர் இரண்டு. எனக்கு தெரியும் நேரின் திசை என்ன, நேர்குறியின் திசை வலது ஆகும். ஆனால் மாணவர்களே, நாங்கள் கழித்தலை செய்யும் போது இந்த குறியின் திசைக்கு எதிர் திசையில் பாய வேண்டும். நீங்கள் நன்றாக கவனிக்கவும், கழித்தலின் போது குறியின் திசைக்கு எதிர் திசையில் பாய வேண்டும். குறியின் திசை இங்கு வலது, ஆகவே நாங்கள் எதிர் திசையில் பாயும் போது இடது பக்கமாக பாய வேண்டும். எத்தனை அலகுகள் பாய வேண்டும், இரண்டு. ஆகவே ஒன்று இரண்டு திசையை காட்ட வேண்டும். ஆகவே நாங்கள் வந்து விழுந்த இடம் ஒன்று, அதாவது நேர் ஒன்று. எனவே உங்களது விடை நேர் ஒன்று ஆகும். இரண்டாவது வினாவை பாருங்கள். நேர் மூன்றில் இருந்து கழிக்க வேண்டும் மறை இரண்டு. அதாவது பாருங்கள் மாணவர்களே, இங்கு நாங்கள் முதல் வேண்டும் புள்ளியை குறித்துக் கொள்ள வேண்டும் நேர் மூன்று. பிறகு நாங்கள் அதிலிருந்து கழிக்க வேண்டும் மறை இரண்டை. மறைக்குரிய திசை எங்களுக்கு தெரியும், இடது. ஆனால் நாங்கள் கழித்தலின் போது அந்த திசைக்கு எதிர் திசையில் பாய வேண்டும். ஆகவே மறைக்குரிய திசை இடது, ஆனால் நாங்கள் வலப்பக்கமாக பாய வேண்டும். இரண்டு அலகுகள், ஒன்று இரண்டு அம்புக்குறியை காட்ட வேண்டும். நீங்கள் வந்து சேர்ந்த இடம் நேர் ஐந்து. ஆகவே உங்களது விடை நேர் ஐந்து. இவ்வாறே நாங்கள் திசை கொண்ட எண்களை எண்கோட்டை பயன்படுத்தி கழிப்போம்.